ஃபுல்லாகவே பிங்க் கலரில் இதுதான் பட்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஒரு இலை கிடையாது பாருங்கள், நீங்கள் ஒரு இலை பார்க்க முடியாது. இலை வந்து எப்போ முளைக்கணும் அது வந்து ஒரு தனியாக இலான்னு பேர் வந்து சோடமா. ஸோ ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். வீடியோ அப்லோட் பண்ணுற டைமில் என்ன டைம் தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஹோமில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்க்குக்கு வந்திருக்கேன். இந்த பார்க்கோட பேர் வந்து லூமா பார்க்கன். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சுற்றி வந்து செரி பிளாசம்ஸ் வந்து பிளான்டேஷன் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஒயிட் கலர், அதாவது நீங்கள் இந்த மரத்தில் ஒரு பச்சை கலர் இலை கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் செடி. இப்போ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிங்க் கலர் இருக்குது, இந்த பக்கம் அந்த ஒயிட். ஸோ நம்ம பிங்க் சைட் போவோம். ஸோ மீன்வைல் இதுதான் வந்து ஸ்டாக்ஹோமோட ட்ராம். ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு இது ரோட்டில் போகுது, அதாவது ரோடு இல்லை, பட் ஆனால் இந்த ஒரு தடுப்பும் இல்லாமல் நார்மலாக. ஸோ இப்போ ஒன்று வந்து அந்த பக்கம் வந்துகிட்ருக்கு. ஸோ இதை பார்ப்போம். இந்த சிக்னல் கொடுத்துருக்காங்க க்ராஸ் பண்ணாதீங்கன்ட்டு. இது வந்து அந்த லூமா பார்க்கு ஸ்டேஷன், இங்கே தான் நான் வந்து இறங்கினேன். அண்ணே, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக கூகுளோட ப்ரெடிக்ஷன் படி இந்நேரத்துக்கு 80% மழைன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மழையை தான் நீங்கள் பார்ப்பீங்க. சுற்றி ஒரு க்ளவுடு கிடையாது, அந்த பக்கம் பட்ட பகல் வெயிலில் அடிக்குது. இதுதான் கூகுள் மேப்ஸோட ப்ரெடிக்ஷன் ஸ்வீடனுக்கு. நான் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆக்சுவலாக எல் நோ ஃப்ளை ஜோன் NFZ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜோன். ஆக்சுவலாக இங்கே அதாவது ட்ரோன்ஸோ இல்லை எந்த ஏர்க்ராஃப்ட் ஏரியல் ஏர்க்ராஃப்டும் பறக்க வைக்கக்கூடாது. பட் ஆனால் இன்றைக்கி நான் ரிஸ்க் எடுத்து பறக்க வச்சேன். ஸோ இந்த வீடியோவில் ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த செரி பிளாசம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிங்க் கலரில் இதுதான் பட்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இதுதான் வந்து சரியாக பூவாக மறக்கு. ஒரு இலை கிடையாது பாருங்கள், நீங்கள் ஒரு இலை பார்க்க முடியாது. இலை வந்து எப்போ முளைக்கணும், இப்போ இந்த மந்த் எண்டில் அதாவது மே 15 போல் ஆரம்பிச்சு இந்த இடத்துல வந்து சிலதான் முளைச்சிருக்கு. ஸோ இந்த மே 15 போல் ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் இந்த பூவெல்லாம் விழுந்துடும். ஸோ இந்த செரி ப்ராசஸ் மட்டும்தான் இருக்கும், அதாவது இந்த பூவெல்லாம் விழுந்துட்டு அப்புறம் இலையெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த பூவெல்லாம் பழமாக மாறும். இந்த மோஸ்ட்டாக இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல, ஆப்பிள் மரம் தான் நினைக்கிறேன். மேபி நான் வந்து நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஸோ இது இந்த பூவெல்லாம் என்ன பழமாக மாறுது நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது பாருங்கள், இதுதான் அந்த சிட்டி ஒரு நடுவில் போகிற இந்த ட்ராம் லைன் அழகாக இருக்குது. பஸ்ஸும் வரும், ட்ராமுக்கு பதிலாக மற்ற எதுவுமே வராது. கார்ஸ் அலோடு இல்லை, கார்ஸ் வந்து தனி இந்த பக்கம் லைன் இருக்குது. இது வந்து பைக்கில் இதே அழகாக வளைஞ்சி போகுது. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் கிரிஸ்ப், பெரிய கண்டென்ட் இது பக்கத்தில். ஸோ பட் ஆனால் இப்போ அந்த பக்கம் இருக்க ஹைரைஸ் பில்டிங்கில் நடுவில் வந்து தண்ணி இருக்குது, அந்த தண்ணி தாண்டி தான் அந்த பக்கம் போக முடியும். அந்த அது வந்து ஒரு தனியாக இல்லான்னு பேர் வந்து சோடமாம். சோடன் என்றால் ஸ்வீடிஷில் சவுத், மால்ம் என்றால் தீவுன்னு நினைக்கிறேன், தெரியலை, சர்ச் பண்ணி சொல்கிறேன். ஸோ பார்ப்போம். இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அடுத்து இதே மாதிரி ஸ்டாக்ஹோம்ல இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு பார்த்தேன். அண்டில் தென் சி யூ தாத்தா, பை பை.